கதை களம் அப்படின்னா, இப்போ அன்பானும் நசராதும் அடங்காதுன்றது மூணு கேரக்டர், படத்தில் மொத்தம் நாலு கேரக்டரு, மூணு கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சு சொல்கிறோம், ஒரு கேரக்டர் சஸ்பென்ஸ் கேரக்டர் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ மதுரையில் ஆரம்பித்து காசியில் முடிகிறது தான் கதை. இதுக்கு நடுவில் துபாய், இப்போ துபாயில் மதுரை, துபாய், சென்னை, காசி, இதுதான் நம்மளோட பிளான் ஆக்சுவலாக. ஸோ அந்த துபாய் எபிசோட், துபாயில் வந்து ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கலான்னு போகும்போது தான் ஒரு நாலஞ்சு லொக்கேஷன் முடிவு பண்ணி, சரி பேங்காக்கே வந்து அவர் வந்து வர ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பேங்காக்ல போய் நம்ம போய் லொக்கேஷன் பார்த்து ஒரு 20 டேஸ் ஸ்கவுட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்துட்டு நாங்கள் எங்கள் டீம்லாம் அங்கே போயிட்டோம். போகும்போது சாரை கூப்பிட்டு அண்ணா வந்து அண்ணன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபுட்டேஜ் கேட்டார். நான் வந்து எடுத்த வரைக்கும் ஏன்னா எப்பவுமே காட்டு ஒரு என்னன்னா ஒரு 1 வீக் காமிச்சிட்டேன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ்லாம் காமிப்பான். அந்த மாதிரி எடுத்த ஃபுட்டேஜ் மொத்தமாக ஒரு ரஃபாக எடிட் பண்ணி அவர் கொஞ்சம் காமிச்சேன். காமிச்சிட்டு போனோன்னா சார்ட்ட சொல்லியிருக்காரு, இல்லை ஃபுட்டேஜே வந்து 2.5 மணி நேரம் இருக்குது, இதுவே கரெக்டாக இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 பண்ணலாம். ஆக்சுவலாக ரஃப் எடிட், அது ரஃப் எடிட்டாக நம்ம உங்களுக்கே தெரியும், 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து 1 மணி நேரம் பண்ணால் தான் கிரிப்பாக இருக்கும்ல, நம்ம சும்மா ரஃபாக பண்ணி வச்சது. சார்ட்டை கூப்பிட்டு ரொம்ப இதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்கிட்டயும் சொன்னார். நான் சொன்னேன், இல்லைண்ணா வேணாண்ணா, நம்ம கரெக்டாக வந்துட்டோம், படத்தில் ஒரு ஹைப் இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம முடிச்சிடலாம், இன்னொன்று ஒரு 30 நாள் கொடுங்க, நான் ஹோல் படத்துட்டு தப்புன்னு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம அங்கேயே இருந்தோம். தாய்லாண்டில் எங்கள் க்ரூ அங்கே செட் ஒர்க்கு இது எல்லாமே போயிட்டு இருந்தது. சார் கூப்பிட்டு பேசும்போது சார்கிட்ட அண்ணா சொல்லியிருக்காரு, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன், இல்லை சார், நம்ம ஒரு படமாக இப்போ எவ்வளோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக உழைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே நம்மளை எல்லாருமே குறை சொல்லுவாங்க, பாதி படத்தில் ஓப்பனிங்கும் இல்லை, இன்டர் நம்ம எப்படி இன்டர் பிளாக் திடீர்னு நம்ம யோசிப்போம், கிளைமேக்ஸ் எப்படி யோசிப்போம்லாம், அது மாதிரி ஒரு இது ஆங்கிலே கிடையாதுன்னு சொன்னேன். பட் அப்படி சொன்னனால தான் நாங்கள் திருப்பி தாய்லாண்ட்லேருந்து திருப்பி வந்துட்டோம். பல கோடி ரூபா போட்டு அட்வான்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் தெரிய, அது சொல்கிறேன்ண்ணா. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்தில் பிளான் பண்ணோம். அது எப்பவுமே நடக்கிற மாதிரி 3 மாதம் தள்ளி போச்சு. தள்ளி போனதுக்கப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். பாதி கால் விட்டுட்டாரு. ஒரு வாட்டி பிரச்சனை வரும்போதும் கூப்பிட்டு பேசுவோம். எனக்கும் சிம்போனுக்கும் ஒரு டைரக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆள், பட் ஒர்க்குன்னு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணும்போது, சரி ஓகே, இது இன்னொரு 10 நாள் ஷெடியூல் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம இறங்கிட்டோம். ஸோ அப்படி நம்ம யோசிக்க போகும்போது திருப்பி பேக் ஆஃப் பண்ண முடியாது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பார்ட் 1 பார்ட் 2 வந்தால் ஓகே, நம்ம அந்த ஐடியாவே நம்மளுக்கு இல்லை. நானும் அண்ணா முடிவு பண்ணால், சரி ஓகே, இந்த படம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடலாம், ஷூட்டிங் முதற்கொண்டு மீதி படங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதனால தான் நான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ரொம்ப பாசிட்டிவாகவே பேச ஆரம்பித்தேன் ஷூட்டிங் பற்றியோ இதை பற்றியோ. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் வந்து தமிழ் டேட் வாங்கணும், 15 நாள் கூட ஷூட் பண்ணல, 15 நாள் டேட் வந்து ஸ்டே வாங்கணும், ஒரு 6 நாள் கூட வச்சு ஷூட் பண்ணல. ஸோ இப்படி வந்து நடக்கும்போது அவர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லை இல்லை சொல்கிறேன், இல்லை இல்லை ஆஹ் அது எல்லாம் சொல்கிறேன், ஆ பிரச்சனை இல்லை சொல்கிறேண்ணா, இது இப்போ பேசி விட்றேண்ணா, இது பேசிடுறேன், பிரச்சனை இல்லைன்னா ஒர்க் வைஸில் பிரச்சனை கொடுத்துருக்காரு, அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறோன்னா ஆப்வியஸ்லி வந்து பிரச்சனைங்க ரெண்டு பேர் மேலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா, சார் வந்து முன்னாடியே சொன்னேன், பார்ட் 1 பார்ட் வரும்போதே சொன்னேன் சார், இது மாதிரி ஏதோ பிரச்சனை நடக்குது, படம் இதுக்கு மேலே நம்ம பண்ண வேணாம் சார், பார்ட் 2 பார்ட் 1 பண்ணால் பிரச்சனையாகவும் சொன்னேன். இந்த சார் திருப்பி போய் பேசினார், அதுக்கு அவர் சொன்னார் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்ட உடனே சார் வந்து எந்த பிரச்சனை எந்த கம்ப்ளைண்ட் ஆகும் சார் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டதுனால சரி நான் வந்து ஒதுங்கிட்டேன். சார் ப்ரொடியூசர் அதை கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு சார். ஆமாம் சார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் ஒன்றும் ஒரு நல்ல படமும் ஒன்றும் எடுக்கல சார், பட் ஓடுற படம் ஒன்று எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் கிளம்பின படம் தான் எடுத்தேன், பட் அது ஓடிடுச்சு. நான் வந்து ஓடுற படம் எடுத்தேன்ற ஒரு பேர் வாங்கினேன், வேறு எந்த பேரும் நான் வாங்கலை. செகண்ட் படமும் அந்த ஒரு ஆசையில் தான், சரி அந்த ஜானர் விட்டு வெளில வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஒரு ஆசையில் தான் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். அது நடக்கலை, பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த எண்ணெல்லாம் வந்தது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு எண்ணெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நம்பி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் ஒத்துக்கோ,
சரியா போறோம்னா நான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு அவர். அதேதான் ப்ரொடியூசர்கிட்டயும் சொன்னாரு, பாட்டும் பாட்டும் சரியா போறோம்னா இமீடியட்டா ஒரு படம் பண்ணி தரேன் சொல்லி ப்ரொடியூசர்கிட்டயும் சொன்னாரு. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும். Please press that. You will get latest news from this channel.